ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our channel ஸ்மார்ட் ஸ்டிச் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெய்லரிங் பிஸ்னஸில் நிறைய ஆர்டர்ஸ் வரை என்ன பண்ணனும் அது தான் பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரீயாக டெய்லரிங் class, ப்ரூச் class, ஆரி கிளாஸ்லாம் எடுத்துகிட்டுருக்குறோம் ப்ரூச் class ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ கோர்ஸாக கொண்டு போயிட்டுருக்கோம் டெய்லரிங் கிளாஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆரி கிளாஸ் டூ ஹண்ட்ரட் மட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கி சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நம்மகிட்ட கற்றுக்கிட்டு சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லி கொடுக்குற குட்டி குட்டி டிப்ஸு பிஸ்னஸ் ஐடியாவெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லரிங் கற்றுக்கிட்டேலேருந்து இப்போ ஆர்டர்ஸ் எடுக்கிறது வரைக்கும் அவங்க கடந்து வந்த பாதை நம்ம கிளாஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போது டெய்லரிங் ஆர்டர்ஸ் வராதவங்களுக்கு எப்படி ஆர்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம் நான் சொல்கிற எந்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துடும் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னால் கடைசி ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கடைசியாக நான் சொல்ல ட்ரிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் யூஸ்வலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா நம்மளோட திறமையை நாம் வெளியே கொண்டு வரணும் நம்மளை பார்த்ததோட எல்லாருக்கும் இவங்க ஸ்டிச் பண்ணுவாங்க நல்லா ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது கணிக்க முடியாது யாருக்குமே தெரியாது வேணா அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வீட்டை நல்லா பார்த்துக்குவாங்க அந்த ஒரு பாயிண்ட் வேணால் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஸ்டிச் பண்ணுறது வெளியே யாருக்குமே தெரியாது வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்குது அதுக்கு நீங்கள் நிறையா ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நீங்களே நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸை நம்ம கிளாஸில் எல்லா ட்ரெஸ்ஸுமே லேடிஸ் அண்ட் கிட்ஸ் வியர் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறோம் நீங்களே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுங்கள் அதுவும் நீங்கள் ஸ்டிச் பண்ணதை வியர் பண்ணும்போது உங்களுக்கு தானாகவே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் அதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்குற ட்ரெஸ்ஸையே வியர் பண்ண கொடுங்க நம்ம ஸ்டிச் பண்ணுறது ரெடிமேடை காட்டில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்பவே நீட்டாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஸோ பார்க்குறதுக்குமே எல்லாேருக்குமே எல்லாருக்கனுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இப்போ இருக்கோம் அப்படின்னா எல்லாருக்கனுமே நம்ம ட்ரெஸ் மேலே தான் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ரெண்டு பேராவது உங்கள்கிட்ட வந்து எங்கே ஸ்டிச் பண்ணீங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் அப்படிப்பட்டவங்கள நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் தான் மாற்றிக்கலாம் பொதுவாக கடையில் ஒரு பெரிய கடை வச்சு அந்த கடையில் நிறைய பேனர்ஸ் நிறைய மாடல் டிசைன்ஸு அந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய லெவலில் பண்ணுறவங்கள நம்ம மக்கள் டக்குன்னு நம்புவாங்க ஓகே இவங்ககிட்ட போனால் நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு தானாகவே நம்பிடுவாங்க அவங்களுக்கு ஒன்றும் தெரியட்டால் கூட இவங்க ப்ளவுஸை டக்குன்னு கொடுத்துட்டு வந்துருவாங்க ஆனால் நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வீட்டில் சிம்பிளாக பண்ணுறதை பார்த்துட்டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் நம்மகிட்ட வர மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி தான் தான் நினைப்பாங்க இதுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டியது உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது தான் செகண்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் வியர் பண்ணி ஃபோட்டோஸ் வைங்க அப்படி இல்லைனா ஹேங்கரில் ஹேங் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட்டு உங்களோட உங்களோட பிஸ்னஸ்ஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் செகண்டு இன்ஸ்டா யூடியூப் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அதையும் தாண்டி யாருக்கு உங்களோட ஒர்க்கு பிடிச்சிருக்கோ அப்படிப்பட்டவங்கள உங்கள்கிட்ட கொண்டு வரோம் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக நம்ம கிளாஸில் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் மோஸ்ட் ஆஃப் த டெய்லர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை அவங்க ஒழுங்காகவே ஸ்டிச் பண்ண மாட்டாங்க ஆம்ப்கள் கரெக்டாக பண்ண மாட்டாங்க ஷோல்டர் ஃபால் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் ஓடி போடுவாங்க அதை பார்த்துட்டு கண்டிப்பாக யாருமே உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ணுறத விரும்ப மாட்டாங்க ஸோ உங்களோட ட்ரெஸ்ஸை பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் மோஸ்ட்டாக டெய்லர்ஸ்க்கு அவங்களோட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது நிறைய ஆர்டர்ஸ் வரும் இருந்தாலுமே நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணோம் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட ரொம்ப பர்ஃபெக்டாக டைம் ஆனாலும் பரவாயில்ல பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணலாம் இப்போ நிறைய சீனியர் டெய்லர்ஸ்லாம் அப்படியெல்லாம் இல்லை டக்குன்னு ஸ்டிச் பண்ணணும் குறிப்பிட்ட டைம் லாக்கேட் பண்ணியிருப்பாங்க பண்ணிருப்பாங்க ஸ்டிச்சிங் பண்ணி முடிப்பாங்க நாம் அப்படி பண்ணக்கூடாது எவ்வளோ டைம் எடுத்தாலும் அதை நீட்டாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணணும் டெய்லரிங் பிஸ்னஸ்க்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ண டைமே கிடைக்காது உண்மையாக நான் சொல்லணும்னா நான் முன்னால் நிறைய ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுவேன் என் பாப்பாவுக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் நான் என்னைக்கு கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேனோ அதை அப்படியே கம்மி பண்ணிட்டேன் பாப்பா எப்போவுமே ஒரு ஆர்டர் ஒரு பர்த்டே ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அம்மா எனக்கும்னு கேட்பாங்க மாதிரி ஸ்கூலில் எதாவது கலர் டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும் அப்பவும் கேட்பாங்க அடுத்தாலும் உனக்கு பண்ணித்தானே இதை ஒற்றைக்கு முடிச்சுட்டு எனக்கு இது அர்ஜென்ட்டாக கொடுக்கணும் கண்டிப்பாக டைமே இருக்காது நம்ம பண்ணவே முடியாது ஸோ உங்களுக்கு கிடைக்கிது இப்போ டைம் அப்படின்னா உங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் விதமாக இப்போவே ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணுங்க பின்னால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் டைமே இருக்காது முன்னாலெல்லாம் டெய்லரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றரை மாதத்துக்கு முன்னால் கிளாத் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்னென்ன டிசைன் தேடணும் தேடின டிசைனை அப்ளை பண்ணணும் ஒரு ஸ்டாண்டில் போட்டு டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி முடிக்கணும் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுத்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் டைம் எடுத்து பண்ணின ஒர்க்கெல்லாம் இப்போ நம்மளுக்கு வெளியேருந்து கஸ்டமர்ஸ்க்கு கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கிறிஸ்மஸ் நேரம் நியூ இயர் நேரம் கண்டிப்பாக நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட ட்ரெஸ்ஸஸ் கொடுப்பாங்க அவங்களுக்கு நம்ம ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நேரமே கிடையாது லாஸ்ட் இயர்லாம் நான் வெளியெல்லாம் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாத்துக்குமே முந்தின நாள் நைட்டு அல்லது அடுத்த நாள் காலையில் நம்ம இப்போ போடணும் அப்படிங்கிற நேரம் கூட நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருப்போம் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ உங்களுக்கு கிடைக்கிற டைமில் உங் நீங்கள் விரும்புகிற எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி நீங்கள் வியர் பண்ணுங்கள் அதுவும் பர்ஃபெக்டாக வியர் பண்ணுங்கள் நிறையா ஆர்டர்ஸ் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரியே சோஷியல் மீடியாவை நல்லா யூஸ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யூடியூப் இன்ஸ்டா இது மூலமாக நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் இதுவும் போக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வர பெஸ்ட் டிப்பாக ஒரே ஒரு டிப் நான் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்டர்ஸே வரல நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க உங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுக்கலாம் கிளாஸ் எடுக்கணுன்னா பேசிக்காக அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கணும் இதை பற்றி நீங்கள் எதை பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா போதும் மோஸ்ட்டாக தியரியாக நல்லா படித்து அவங்க சொல்லிக் கொடுக்குறத விட ப்ராக்டிக்கலாக நிறையா ஸ்டிச் பண்ணுறவங்க சொல்லி கொடுக்குறது ரொம்பவே ஈஸியாக மக்கள் மத்தியில் புரிஞ்சுக்கொள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கிளாஸ் கூட அப்படி தான் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி காட்டினதுனால தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது தியரியாக வள வளவலைன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா பாதி புரியும் பாதி புரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாத அப்படின்னு நினைப்பீங்க உங்களுக்கு நல்லா ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா ஸ்டிச் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா அது தானாகவே தெரியும் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் சமையல் கற்றுக் கொடுக்க நீங்கள் ஒரு தியரியாவாக சொல்லி கொடுப்பீங்க கண்டிப்பாக இல்லை ப்ராக்டிக்கலாக அவங்க கூட இருந்தே பண்ணி சொல்லி கொடுப்பீங்க ஸோ பிள்ளைங்க ஈஸியாக கற்றுக்க முடியும் அந்த மாதிரி தான் யாருமே என்னால் சொல்லி கொடுக்க முடியாது எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது அந்த மாதிரி சொல்லவே முடியாது உங்களுக்கு அதில் நல்ல நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியும் உங்களுக்கு நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் எடுக்கிறதினால உங்களுக்கு வர்ற ஆர்டர்ஸ் நின்று போகும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் நீங்கள் கிளா ஸ் எடுத்தீங்க அப்படின்னா தான் நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஏன்னா உங்கள்கிட்ட படிக்க வர்றவங்க ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கொடுப்பாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட படிக்க நாலு பேர் வர்றதை பார்த்தா இவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க போல நல்லா ஸ்டிச் பண்ணுவோம் செய்வாங்க போல் அப்படின்ட்டு உங்கள் உங்களோட நேம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகுறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெய்லரிங் கிளாஸஸ் எடுக்கலாம் உங்கள்கிட்ட கற்றுக்கிற எல்லாருமே உங்களுக்கு போட்டியாக வந்துடுவாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கூட ஆன்லைனில் ஃப்ரீயாக டெய்லரிங் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறோம் எனக்கு வர்ற ஆர்டர்ஸ்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடும் அப்படின்னு நினச்சா நான் ஒரு நாளுமே சொல்லிக் கொடுக்க முடியாது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க சர்க்கிளிலேருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் எனக்கு என்னோடய சர்க்கிளிலருந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் தேவை நாளுக்கு நாள் பெருகிட்டே தான் இருக்குது முன்னால்லாம் வருஷத்துக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுக்கிறதே அபூர்வம் இப்போ மாதத்துக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களை வளர்க்குறோம் ஸோ கண்டிப்பாக ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இப்படி டெவலப் ஆகிட்டுருக்கறதுனால உங்களோட ஆர்டர்ஸ் குறையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் ஒருத்தங்க கொடுக்கலையா நீங்கள் வருத்தமே பட வேண்டாம் ஒரு பத்து பேர் உங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு புதுசாக வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே என்னோடய அனுபவத்தில் இருந்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளோட க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எனக்கு நிறைய டைம் எக்ஸஸாக கிடச்சி கஸ்டமர்ஸ் வருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் வரும் வாரத்துக்கு ரெண்டு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் வரும் நம்மளோட டைமையாக நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி ஸ்டிச் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் வெளியே கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறத வீடியோ போட ஆரம்பித்தேன் எந்த ஒரு ரீச்சுமே இல்லை அந்த நேரத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கிற டைமில் நம்ம கிளாஸ் எடுக்கலாமே டெய்லியும் ஒரு வீடியோஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண தான் நம்ம கிளாஸ் இன்றைக்கி எனக்கு டைமே இல்லை அந்த அளவுக்கு நிறைய லோட் அதிகமாகிட்டே தான் இருக்குது நான் சொல்கிறேன் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ட்டு நீங்களே சொல்லுவீங்க ஒரு மாதம் மட்டும் நீங்கள் எதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதத்துக்குள்ளால் எனக்கு ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க என்னோடய வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் என்னோட அனுபவத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்டில் உங்களுக்கு எந்த வார்த்தை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்து அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறையா இன்ஷேரான வீடியோஸோட உங்களை மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டு போட்டுருங்க நம்மகிட்ட நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க லைக் பண்ணுறதே இல்லை ஒரு செகண்ட் தான் உங்களுக்காகும் ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய புது புது வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ